இன்னைக்கு ஒரு சினிமா நியூஸோட ஷோவை தொடங்குறோம். கமல்ஹாசன் அவர்களுடைய 234வது படம், பேர் இன்னும் வைக்கல. அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வெளியாகி இருக்குது. டைரக்ட் பண்ண போறது யார்? மணிரத்னம். 1987 அப்புறமாக இப்பதான் அவங்க மீண்டும் இணைகிறாங்க. 1987 அவங்க பண்ண படம் தான் கல்ட் கிளாசிக் மூவி நாயகன். கொஞ்சம் இப்போ கமல் சார் வந்து இப்படி பண்றீங்களே ஷோட ஒரு ஃபேனா இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பேசுவார்? ஃபேனா இருக்க தினமுமே இந்த ஷோவை நான் பார்ப்பேன். இது யார் வாய்ஸ்? கமல் சார் வாய்ஸ் பேச சொன்னேன். அவர் வாய்ஸ் தான். நீ யார் வாய்ஸ் பேசுற? அவர் வாய்ஸ் தான். கோணிய தகரடா போய் குடிசையா வச்சு வாழ்ந்துருக்கிற மத்தியில புல்றா சுட்டாச்சாம் பாரு ஒரு ஷர்ட் கம்நாட்டி. டயலாக் தான் அவர் டயலாக். குரல் உன் குரல் தான். குரல் என் குரல். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. சரி, ஓகே. அப்படியாக நாயகனுக்கு அப்புறம் அவங்க வந்து மீண்டும் இணைந்திருக்கிறாங்க. அன்பரிய மாஸ்டர் தெரியுமில, அவங்க தான் வந்து ஸ்டண்ட் பண்ணுறாங்க. மியூசிக்னு மியூசிக் யார்? ஏ ரகுமான் சார் தான். அப்புறம் பின் என்னங்க வேறு யாரை வச்சு மியூசிக் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏ ரகுமான் சார் மியூசிக் போடுறாங்க. ஸோ வந்து இதான் வந்து இன்ட்ரடக்ஷன். இந்த படம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வெளியாகுதுன்னு பார்க்கலாம். 3ஆம் தேதி இருக்குல்ல, அப்பொழுது நாயகன் ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க. வரப்போகிற 3ஆம் தேதி 3ஆம் தேதி நவம்பர் 3 2023 இல்லை 2024 2023 நவம்பர் 3ஆம் தேதி வந்து நாயகன் ரீ ரிலீஸ் ஆகுது. அதற்கு முன்பாக திரும்ப அந்த குழு இணைகிறாங்க. ஆவடியில் ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஒரு தாய்மார் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஆவேசமாக வந்த ஒரு மாடு அவங்களை வந்து முட்டுது. எத்தனை நாள், எத்தனை கோரிக்கைகள், எத்தனை என்ன சொல்லுங்க, திருவள்ளிக்கேணியில் அடிக்கடி நடக்கும் அறிவுறுத்தல்கள். எவ்வளவோ மாநகராட்சி சொல்றாங்க, மாட்டை கண்ட்ரோல்ல வைங்க, மாட்டை கண்ட்ரோல்ல வைங்க, மாட்டை கண்ட்ரோல்ல வைங்கன்னு. ஏன் வைக்க மாட்டாங்களாங்க? வைக்க மாட்டாங்க. அது வந்து ஃபுல்லா அவுத்து விட்டுறாங்க போல மேயறதுக்கு. அப்படி அது போகும்பொழுது ரோட்ல வர அது மேய்ஞ்சிட்டு போக வேண்டியதானே, ஏன் மத்தவங்களெல்லாம் இடிக்குது? அது கொஞ்சம் இடிக்குது. சரி, படுகாயம் அடைஞ்சிருக்காங்களா? இல்லை இல்லை, படுகாயம் அடையல. அருகாமையில் இருந்த ஒரு குடியிருப்புக்குள்ளே போய் அவங்க நுழைந்ததுனால மாடு வந்து கொஞ்சம் விட்டுருச்சு. சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு போல. கையில் குழந்தை வேறு இருந்திருக்கு, அதனால் ஒரு பாவம் போல அந்த மாடு வந்து விட்டுருக்கு அவங்கள. ஓகேவா? இது போல் தொடர்ச்சியாக சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் வந்து மாடு முட்டல் சம்பவம் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. மாநகராட்சியும் தங்களால் என்ன பண்ண முடியும், அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேலே மாநகராட்சி என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தர் வீட்டு கதவையாக தட்டி மாடு இருக்கா மாடு இருக்கா நீங்கள் கட்டுப்பாடு பண்ணுங்க கட்டுப்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படியே சொல்லிட்டு வந்தாலும் இவங்க சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் மாடு அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்றாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கே தெரியணும். கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணிங்கன்னா, ரோட்டில் போகிற கொஞ்சம் வயசானவங்க அப்போ கம்மி வயசு கம்மியாக இருக்கவங்கள முட்டினா இல்லைங்க, வயசு கம்மியாக இருக்கவங்க கூட கொஞ்சம் ஓடிடுவாங்க டக்குன்னு. வயசு அதிகமாக இருக்கவங்க ஓடவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி ஓகே, கொஞ்சம் பார்த்து பாட்டு உரிமையாளர்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க. அதுக்கப்புறமா நேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சென்னை வராங்க. சென்னை வந்தாங்க. அப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் போய் சந்திக்கிறாரு, கவர்னர் சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் அதே சண்டை இருக்கு. பேசிக்கிட்டாங்களா இல்லை எப்படி திரும்பிக்கிட்டாங்களா அது எனக்கு தெரியல. ஃபோட்டோ வந்து ரெண்டு பேரும் வரவேற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, கூடவே வந்து முக்கியமான அமைச்சர்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து போயிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அவங்கள சந்திச்சு வரவேற்றது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவங்க கிளம்பும் போது கோரிக்கை வைக்கிறாங்க. கிளம்பும் போது இன்னைக்கு தான் அவங்க கிளம்புறாங்க. நேற்று வந்தாங்க, ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு கிளம்புறாங்க. இன்னைக்கு கிளம்பும்பொழுது ஏர்போர்ட்ல ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன அந்த கோரிக்கை? என்ன அப்படின்னா, நீட்டுக்கு விலக்கு கேட்டு நாங்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன பண்ணியிருக்கிறோம், மசோதா நிறைவேற்றிருக்கோம். நிறைவேற்றி மேலே அனுப்பி வச்சிருக்கோம். அனுப்பி வச்சிருக்கோம். கூடிய விரைவில் ஒப்புதல் கொடுங்க. கொஞ்சம் அதனால் பார்த்து பார்த்து பண்ணுங்க. நீங்கள் நல்லாயிருக்கும். எங்களுடைய மாநிலத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து தன்னுடைய கோரிக்கையை அங்கே வச்சதாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. பிரதமர் மோடி அவர்கிட்டையும் அந்த கோரிக்கையை வந்து ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கலாம். அங்கே வைக்கலை. ஓகே ரைட், இங்கே வச்சிருக்காரு. ஆளுநர் மாளிகையில் வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம நேற்று தொடர்பான விரிவான செய்திகளை பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அது தொடர்பாக நிறைய விடயங்கள் வெளியே வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் பேர் என்னங்க? ஏதோ ஒரு வினோத் என்ன, முத்தமிழ் செல்வன் பேருங்க. ஐயோ, கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டேன்னா ரொம்ப. நீங்கள் ரொம்ப உள்ளே போகக்கூடாது தம்பி. அந்த இப்படி ரவுடி வீசினா பாட்டில் கருக்கா வினோத், அந்த வினோத்தோடைய ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் வந்து இதுக்கு முன்னாடியே பல இடங்கள் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி பல குற்றங்கள் செய்து அவர் உள்ள போயிட்டு மறுபடி வெளியே ஜாமீன்ல வருவார்ல, அப்ப அவரை ஜாமீன்ல வெளியெடுத்த ஒரு வழக்கறிஞர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு இப்பதான் அதை போடணும் நான். அவர் பேரு முத்தமிழ் செல்வகுமார். ஓகே, அவர் யாரு அப்படின்னா, அவர் பாஜகக்காரரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. பாஜகக்காரருடைய லிங்க்ல இருக்கிறவரே ஆளுநர் மாளிகையில வந்து உண்ட வீசி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த இவங்க வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிட்டாங்களா. உடனே வந்து பாஜக டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகி தன்னுடைய ஐடி விங்கில ஒரு பதிவு போடுறாங்க. என்ன போடுறாங்க? என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா,
அந்த நபர், அதாவது இவங்க சொன்னாங்க இல்லையா முத்தமிழ் செல்வகுமார்னு ஒரு நபர், அந்த நபர் வந்து ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு, நான் வந்து பாஜகவில் இப்பொழுது இல்லை, ஒரு காலத்தில் இருந்தேன், இப்பொழுது நான் பாஜகவில் கிடையாது அப்படின்னு வந்து அவர் சொல்லி தன்னுடைய தன் விளக்கத்தை வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஓகே, அதன் பிறகு பாஜகவுடைய ஐடி விங் ஒரு பதிவு போடுறாங்க. அதில் முத்தமிழ் செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கீழே ரெண்டு பேர் இருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே திமுக நபர்கள். ஜாமீன் எடுத்தவங்களே வந்து மூணு பேரு, மூணு பேரு. அதுல ஒருத்தர் தான் வந்து முத்தமிழ் செல்வகுமார்ன்றவர். ஓகே, இன்னும் ரெண்டு பேர் வந்து திமுக நபர்கள். அப்படியா? அப்போ வந்து அந்த நபர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாரு பாஜக இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு பேரும் திமுக இருக்காங்க. ஓஹோ, அப்ப என்ன திமுக தான் பண்ணிச்சு, அவங்க திமுக தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி காரங்க வந்து சொல்றாங்க, அந்த ரவுடியை ஜாமீன் எடுத்தது திமுக நபர்கள் தான் அப்படின்னு வந்து இவங்க தன்னுடைய விளக்கம். இப்படியாக சண்டை போயிட்டு இருக்கு, நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கின்றன. இது தொடர்பாக அண்ணன் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு, அது வந்து நம்ம சேனல்ல வந்து விரைவில் ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோவை போய் பார்த்து மற்ற தகவல்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல அப்படின்னு போக, காவல்துறை தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்னர் மாளிகையிலேருந்து வந்த தகவல்கள் வந்து உண்மைக்கு புறம்பாக இருக்குதுங்க, கவர்னர் மாளிகையிலேருந்தே உண்மைக்கு புறம்பாக புறம்பாக வந்து தகவல் வந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆளுநர் மாளிகை வாசல்ல, வாசல்ல என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சி ரிலீஸ் பண்றாங்க. அப்பொழுது இந்த ரவுடி வந்து இப்படி நடந்து போறாரு, அங்க வராரு, ஆமா, அந்த நடைபாதை மேல நின்னுகிட்டு பெட்ரோல் குண்டு ரெண்டு கையில வச்சுக்கிட்டு வீசிடுவேன் வீசிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டிட்டு இருக்காரு. வீசிடுவேன் வீசிடுவேன் மிரட்டுறாரு மிரட்டுறாரு. அப்புறம் வந்து போலீஸ் போய் அங்க அமுக்குறாங்க, அப்புறம் தூக்கிட்டு வராங்க. இப்படியான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல எங்க கவர்னர் மாளிகைக்குள்ள வீசினாங்க காட்டுங்க பாக்கும் அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எங்க அந்த பெட்ரோல் குண்டு வீசுறது வேற இடம், நீங்க பிடிக்கிறது வேற இடம், ஓகேவா? இது ரொம்ப கான்ட்ராடிக்ஸ்டா இருக்கே. அந்த ரவுடியுடைய நோக்கம் என்ன, எங்க வீசணுங்கிறது? ஆளுநர் மாளிகையில. அப்புறம் என்ன, பக்கத்து வீட்டுல வீசினாங்க? இல்ல இல்ல, அங்கதான் வேற எங்கேயும் வீசினாங்களா? வாசலா இருந்தாலும் அங்கதானே அப்படின்னு பலர் சொல்றாங்க. சொல்றாங்க இப்படியே போயிட்டு இருக்கு. சிசிடிவி காட்சி ரிலீஸ் பண்ணி ரொம்ப பரபரப்பா வந்து இந்த இஷ்யூ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையிலதான் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட இந்த தொடர்பால பேசப்பட்டிருக்குமா விவாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்றது தெரியல. இப்படியாக போயிட்டு இருக்கு. இதற்கிடையே ஒரு திருமண நிகழ்ச்சியில பங்கு பெற்ற முக ஸ்டாலின் அவர்கள் ஒன்று பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காருன்றத அடுத்த கண்டத்தில் சொல்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இருக்கிறாரே ஆளுநர் பெரிய பெரிய பதவியில் உட்காந்துக்கிட்டு, பெரிய மாளிகையில் உட்காந்துக்கிட்டு ஏனாமோ கேட்டுட்டு இருக்கிறாரு, திராவிடம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பேச கேட்குறீங்கல்ல, அதுதான் திராவிடம். திராவிடம் போடுங்க, கிளாப்ஸு போடுங்க, வெடியே போடுங்க, அப்படி வெட்டி டப் 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 அப்படிங்கிறேன், அப்படி வெடியே போடுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. திராவிடம்னா என்னென்ன, தயவு செய்து ஆளுநர் ரவி அவர்களை எங்கள் மாநிலத்தை விட்டு மாத்திராதீங்க, நாங்களும் மாத்தணும்லாம் கேட்கல, சண்டையா போட்டுக்கிட்டு இருக்காங்களே மாத்திருவோம் நினைக்காதீங்க. அவரு இருக்க இருக்க எங்களுக்கு சௌகரியம், சௌகரியம் அடிப்போம், எங்களுக்கு ஏதாவது எதிராக பேசுவாரு, நாங்க ஒரு பதிலடி கொடுப்போம், எங்களுடைய மாஸ் அப்படி வேற லெவல்ல ஏறும். வர எலெக்ஷன் வரைக்கும் அவர் மாத்தாம வச்சிருங்க, அப்பொழுதுதான் எங்களுடைய உறுதி செய்யப்படும். எங்களுக்கு சௌகரியம்ங்கிறாருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். என்ன தெரியுது இதுல இருந்து, என்ன தெரியும், அவங்க இதெல்லாம் வந்து பெரிய சீரியஸான சண்டை, ஆளுநருக்கு ஏதாவது பதிலடி கொடுத்தே அவனு அப்படி அந்த மனையிலாம் அவங்க இல்ல இல்ல, அவர் ஏதாவது பேசுறாரா, ஒரு தாக்கு ஏ போட்டு அட்டாக் அட்டாக் ஒரு அட்டாக் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படிதான் நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆளுநர் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவில் பேசியிருக்கிறார். திராவிடம்னா திராவிடம்னா என்னன்னு கேட்குறீங்களே, இப்போ உங்க இங்கே ஒரு திருமணம் நடந்துச்சு இல்லையா, அதுதான் திராவிடம். புரியல, அது சொல்றாரு அவர் திருமணம் திராவிடம். ஆமாம், அது ஒருவேளை சுயமரியாதை திருமணமாக இருந்திருக்கலாம், உள்ளாட்சியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லும் பொழுது, யாருமே இந்தியாவில முதல் முறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு. இப்ப நம்ம பண்ணோமே, யாரு திராவிடம்னா யாருன்னு கேக்குறாரு கவர்னர், என்னன்னு கேக்குறாரு, யாருன்னு, சரி ரைட்டு, யாருன்னு என்னன்னு கேக்குறாரு இல்லையா, அந்த ஆட்சியை கொடுத்த திராவிடம்னா என்னன்னு சொன்ன கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான் பெண்களுக்கான உள்ளாட்சியில இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. புரியுதா? புரியுது சார். என்ன தம்பி இல்லை சொல்கிறேன், புரியுதா கேட்டேன், புரியுது சார். ஓகேவா? அதனால் வந்து ஆளுநர் ரவி அவர்களை மாத்திர வேண்டாம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு. இன்னைக்கு யார யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பதவியில் உட்காந்துக்கிட்டு, அந்த பதவிங்கிறது வேஸ்ட்டு, அதுவும் பெரிய பெரிய மாளிகையில் போய் உட்காந்துக்கிட்டு, திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, திராவிடனா என்னன்னு ஒன்று கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். இப்போ ரெண்டு நாளாக என்ன புருடாலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புருடா உர்றாரு பாருங்கள்,
திராவிடன்னு கேட்கிறாரு பாருங்க, அவரே தொடர்ந்து இருக்கட்டும். அது நமக்கு இன்னொரு பிரச்சாரத்துக்கு வலுவா சேர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, வடமாநில தொழிலாளர்கள் பல பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டு காவலர்கள் வந்து தாக்குறாங்க. அதுதான் அந்த வீடியோ. என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, சென்னை அம்பத்தூர்ல ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில தான் வந்து இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க இந்த வடமாநில தொழிலாளர்கள். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல், அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போது அந்த செய்தி அறிஞ்சு காவலர்கள் அங்கே வராங்க, வந்து என்னங்க என்னப்பா உனக்குள்ள பிரச்சனை, ஏன்ப்பா பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ இதுவே நம்ம ஆள்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் இந்த பாருங்க சார் பிரச்சனை சார் என்னன்னு கேளுங்க சார், சம்பளம் பிரிக்குதல் பிரச்சனை சார் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க போலீஸ் அப்படின்னு ஓடி வைங்க. ஆனால் இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு நம்ம ஊர் போலீஸை பற்றி தெரியல, வடக்கு பாய்ஸ் போலீஸே திருப்பி அடிக்க போகிறாங்க. போலீஸ் அடிச்சு ஒரு போலீஸ் மண்டை உடஞ்சிருக்கு. சில வடமாநில தொழிலாளர்கள் மீது 10 பேர் சொல்றாங்க அவங்க மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அந்த வடநாட்டுல வந்து போலீஸ்காரன் அடிச்சுட்டா கொஞ்சம் அப்படின்னு சமாளிச்சிடலாம், தமிழ்நாட்டிலயும் அடிச்சுட்டு சமாளிச்சிடலாம் போல அப்படின்னு நினைச்சாங்க. வேற மாதிரி இங்கெல்லாம் வந்து வாழாட்ட கூடாது, அது தெரியல, பாவம் இல்லை தெரியல, வேலை செய்ய வந்தவங்களுக்கு தெரியல. புழைக்க வந்த இடத்துல குழைக்கப்படா கடிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி அவர்களுக்கு தெரியவில்லை போல. எனக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, போலீஸ்காரங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டு அவங்களே வந்து அடிக்க பயறாங்க, மண்டையை உடைக்கிறாங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷெல்லாம் மாட்டினா என்ன பண்ணுவானுங்க? அப்ப ஏதோ ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க போல. வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை பண்ணினாதப்பா, நாயன் அடிச்சாமத்தில் நாயன் அடிச்சா சுடுகாட்டுக்கு போனன்ற மாதிரி. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வடமாநில தொழிலாளர்களை வந்து தமிழ்நாட்டு ஆட்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அவங்களை வந்து ரொம்ப ஒரு புல்லிங் பண்றாங்க அப்படின்றாங்க. இது யார் இப்போ யாரா யார் புல்லிங் பண்றாங்கன்னு இப்போ தெரியுதுங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, அடுத்த கரண்ட்டுக்கு வருவோம். இந்த வீடியோ வந்து சரஸ்வதி பூஜை இருக்கு இல்லையா, அந்த டைம்ல எடுக்கப்பட்ட வீடியோவா, அப்படியே வந்து தகவல்கள் வெளியாகுது, அது இப்போதான் வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாஜகவினுடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மீது வந்து பல வழக்குகள் போடப்பட்டிருந்ததை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நேற்று வந்து ஒரு செய்தி பார்த்தோம், பல செய்தி ஊடகங்களில் வந்து அவர் மீது குண்டாஸ் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து செய்தி பரவிச்சு. இந்த நிலையில் அவர் மேலே போடப்பட்டிருந்த ஒரு வழக்குக்கு வந்து ஜாமீன் கிடச்சிருக்கு. ஆமாம், 3 வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ஒரு வழக்கில் வந்து அவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு, மற்ற வழக்குலையுமே வந்து விரைவில் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையே இன்னும் சில வழக்குகள்லையும் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ச்சியாக அவரை முடக்கும் வேலையில் திமுக அரசு ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புலேருந்து தங்களுடைய குற்றச்சாட்டையும் பாஜகவினர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்த கரண்ட் என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் ஆளுநர் சொன்ன கருத்தை வந்து ஆமோதிக்கிறார். இந்த கருத்துங்க எந்த கருத்து அப்படின்னா, விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாற்றை ஆட்சியாளர்கள் மறைக்கிறார்கள் என்பதை நான் ஆமோதிக்கிறேன். ஓகே சார், ஓகேவா? ஆனால் ஆளுநர் தனது வேலையை மட்டும் பார்த்தால் இது போன்ற பிரச்சனைகள் உருவாகி இருக்காது. அதான் வேற பிரச்சனை, இது வேற அந்த திராவிட மாதிரி பிரச்சனை அது சொல்ற. ஓகே, அதை வந்து நான் ஏத்துக்கல, அதை ஏத்துக்கல. இதே ஆட்சியாளர்கள் விடுதலை போராட்ட வீரர்களை வந்து கண்டுக்கல அப்படின்ற கருத்தை நான் ஏத்துக்கல, அது உண்மைதான். சரி, ஓகே, மற்ற கருத்து நீங்கள் அவர் சொல்கிறது ஏற்ற கருத்து, இந்த ஆரியன் திராவிடம் வந்து இது குறித்தான கருத்துலாம் அவர் பேசுறாருலையே, அதை நான் ஏற்றுக்கல அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கே என்னென்ன பண்ணியிருக்காங்களோ, ஆளுநரை வந்து ஆதரிக்கிறார் சீமான் பார்த்தீங்களா, நாம் நாக்பூர் கட்சி அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே, அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு சேலத்தில் பேசும்பொழுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆளுநர் தலை மீது பெட்ரோல் குண்டு விழுந்தால்தான் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என திமுக ஒத்துக்கொள்ளும். 2 முன்பு சிறையில் இருந்த ஒருவரை காவல்துறை கண்காணிக்கவில்லை என்றால் பொதுமக்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது ஜாமீன் வெளிவந்தார், 2 முடிதான் வெளிவராரு, அவர் கூட நீங்கள் கவனிக்காம ஒரு ஆபச்சுவல் அஃபன்ற ஒரு கண்காணிப்பில் வைக்காமல் விட்டது தான் வந்து இந்த சம்பவம் ஒரு காரணமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு சரியாதான் இருக்குன்னு திமுக சொல்கிறீங்கல்ல, என்ன சொல்ல வரீங்க? ஆளுநர் மேலே குண்டு போட்டால் தான் நீங்கள் சட்ட ஒழுங்கு தப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்ல வரீங்க? என்ன இருந்தாலும் ஆட்சியாளர்கள் எப்படிங்க அப்படி ஒத்துப்பாங்க? அப்படி ஒத்துக்கணும், ஒத்துக்கணுமா? ஒத்துக்க முடியாது சார், இல்லை ஒத்துக்கணும், புரியுதா? ஆளுநர் தலை மீது பெட்ரோல் குண்டு போட்டால் தான் ஒத்துக்கணும் அப்படின்னு அடம் கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை நடந்தாலே ஒத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒத்துக்கிட்டா கொஞ்சம் அப்படி தான் இருக்குன்னு பேசிக்கிறாங்க எதிர்கட்சிகள். சரி, இப்போ ஒத்துக்கிட்டா என்ன நடக்கும் சார்? ஒத்துக்கிட்டாங்க சரி, ஒத்துக்கிட்டாங்க அவங்களே சொல்கிறாங்க பார்த்தியா, அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது எதிர்கட்சி சொல்கிறாங்கண்ணே, சட்ட ஒழுங்கு இல்லைன்னு எதிர்கட்சி சொல்லிட்டு இருந்தேன். பே ஆளுங்கட்சி நாங்கள் ஏன் சொல்லணும்? ஓகே, நீங்கள் ஏன் சொல்ல போகிறீங்க? நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்லாதீங்க, சொன்னதே செய்யலை. எப்படி வந்த மத்தியா? திமுக
முக்கா மத் மத்தி முக்கா பாம்பாக்கா பாக்கா ஜாக்கா கா